ஹாய் கைஸ் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் அபிநயா. நான் பியூட்டி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த சிம்பிள் ஃபெஸ்டிவ் லுக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சாம்பிள் சைஸ் ப்ராடக்ட். ஸோ அதை எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த க்ரீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் மேக் ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக் க்ரீம் எடுத்து நம்ம வந்து கன்சீலர், நான் ஏன் ப்ரைமர் வந்து நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ கன்சீலருக்கு நான் எல்ஏ கேர்ளோட ப்ரோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஷேட் வந்து வார்ம் ஹனி. ஸோ அது வந்து என்னோடய அண்டர் ஐஸில், என் வாயை சுற்றி, அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஹெட்டில், எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் ஸ்லைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஏன் ப்ரைமர் ஸ்கிப் பண்ணேன்னா, ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து கொஞ்சம் ப்ரைமர் மாதிரி ஆக்ட் பண்ணுன்றதுனால நான் இதில் வந்து ப்ரைமர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய பிஎஸ்சியோட மினி ஸ்பஞ்ச். ஸோ அந்த ஸ்பஞ்சை எடுத்து நான் என் ஃபேஸில் வந்து நான் கன்சீலரை வந்து நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, சரி ஒரு திருப்பி ஒரு சிம்பிளான ஒரு ஹாஃப் சாரி லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற ஒரு ஹாஃப் சாரி. அண்ட் நான் வந்து ஹாஃப் சாரியெலாம் விட்டுட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து திருப்பி எனக்கு போடணுன்ற ஆசை வந்திருக்கு. அதனால தான் நான் சும்மா இந்த லுக் க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஸ்பஞ்சு, என்னோடய பெரிய ஸ்பஞ்சை வச்சு நான் எல்லாத்தையும் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, நான் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பவுடர். பவுடருக்கு வந்து நான் மேக்கோட பவுடர் எடுத்துக்கிறேன். இல்லை என்னோடய ஷேட் வந்து NC40. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பவுடர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பவுடரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஐப்ரோஸ். ஸோ நான் இப்போ தான் பல நாட்களுக்கு பிறகு என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் த்ரெட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணுறேன். அந்த பிளாக் ஷேடும் ப்ரௌன் ஷேடும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பல நாட்களுக்கு அப்புறமா வந்து ஐப்ரோஸ் ஃபில் த்ரெட் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கட்டு இருக்குது என்னோடய ஐப்ரோஸ் கிட்ட, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான பெயின் இருந்தது. நான் வேறு வழி இல்லை, எப்படியாவது நம்ம ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு கொண்டு வரணுன்றதுனால போய் நான் த்ரெடிங் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து நான் எனக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் ஐப்ரோஸ்ன்றதுனால ரொம்ப லைட்டாக வந்து நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி ஸ்பூலி எடுத்து ஐப்ரோஸ் வந்து நல்லா கோம் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ரெண்டு ஐப்ரோஸுமே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கண்ணில் வந்து இருக்கிற அந்த க்ரீசஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ரோஸ் இந்தி ஹேர் ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த லைட் ப்ரௌன் ஷேடை வந்து என் க்ரீஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நான் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கோல்டன் ஷேடு வந்து என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்து என்னோடய லிப்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பேலட் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேலட், அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்கும். ஐ திங்க் 500 தான் நினைக்கிறேன் இந்த பேலட். ஸோ நீங்கள் ஐ ஷேடோ ஷேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த பேலட்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு பேலட். ஸோ திருப்பி நான் வந்து என்னோடய க்ரீஸ் கலரை வந்து நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ரியல் டெக்னிக்ஸில் ஒரு பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோடய அவுட்டர் கார்னரில் மட்டும் அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஐலைனர். ஐலைனருக்கு நான் லாக்மே அப்சல்யூட்டோட ஷைன் லைன் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு சின்னதாக வந்து ஒரு விங் லைனர் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ ஐலைனர் பண்ணதுக்கப்புறமா காஜல். காஜலுக்கு நான் சேம்பரோட காஜல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் அவுட்டர் 3/4 மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் தவிர ஃபுல்லாக நான் காஜல் வந்து போட மாட்டேன். ஸோ அவுட்டருக்கு மட்டும் பண்ணால் கண் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ வந்து நான் லேஷஸ் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வேகாவோட லேஷ் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ லேஷ் கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா, மஸ்காராக்கு நான் லோரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா ரூட்லேருந்து மேலே வந்து நல்லா வாகுல் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேஷஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து என்னோடய லோவர் லேஷஸில் வந்து நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லோவர் லேஷஸ்க்கும் நான் மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கண் நல்லா ஓப்பனப் ஆகுது. அடுத்து நான் வந்து ஃபேஸஸ் ஒரு க்ளோ பேலட்லேருந்து அந்த ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணி லைட்டாக வந்து என் ஃபேஸ்க்கு வந்து நான் ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி என்னோடய சீக் போன்ஸில், என்னோடய ஜா லைனில், ஃபோர்ஹெட்டில் எங்கெல்லாம் நான் யூஸ்வலாக பண்ணுவேன் அங்கெல்லாம் வந்து நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஷ். ப்ளஷுக்கும் நான் அதே பேலட்டில் இருக்கிற ப்ளஷ் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கும் அதே பேலட்டில் இருக்கிற ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்பஞ்சை வச்சு நான் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கு வந்து நான் சுகரோட ஸ்கார்லட் ஹோவர் அந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அது வந்து ஒரு ரெட் ஷேட். ஸோ அது வந்து நான் என்னோடய அவுட்டரில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மேப்ளினோட அந்த ஜால்ட் மேட்லேருந்து ஹவ் பேர் யூ அப்படின்ற ஷேட் வந்து நான் போட்டேன். பட் நான் இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எனக்கு ஒரு பிங்க் ஷேடில் அது வந்துருச்சு. எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல இந்த லுக்குக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நைக்காவோட மெட்ராஸ் காபி ஷேடு வந்து மேலே அப்ளை பண்ணேன். இந்த லுக் இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். ஸோ ஒன் செகண்ட், அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கு. அது எல்லோரும் நல்லபடியாக உங்கள் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.